ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிமாலயா பிரைடல் ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரைசர் எம்ப்ராய்டரி பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயில்ஸ் வந்து நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கம்ப்யூட்டரைசர் எம்ப்ராய்டரி மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நான் நார்த் சைடில் கேட்டேன், இல்லை குஜராத்தில் கேட்டேன், ஹைதராபாத்தில் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்கொயரிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மிஷின் நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மிஷினை பற்றி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கணும். மிஷின் எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மிஷினோட சர்வீஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, சப்போஸ் இது ஏதாவது இடையில ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த பார்ட் வந்து சீக்கிரம் கிடைக்குமா, எத்தனை நாளில் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க, ப்ளஸ் வந்துட்டு ஃப்ரீ சர்வீஸ் வந்து எத்தனை நாள் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் இந்த மிஷின் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து சாஃப்ட்வேர் டிசைனிங்கில் நீங்கள் வந்து கோர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அது வந்து எங்கே நீங்கள் இந்த மிஷின் ஆர்டர் போடுறீங்களோ அவங்களே தான் ட்ரைனிங் கொடுக்க முடியுமே தவிர, இது தனியாக வந்து நீங்கள் எடுத்துக்கிறது வேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மிஷின் எங்கே எடுக்கிறீங்களோ அங்கேயே வந்து உங்களுக்கு 10 to 15 days வந்து இந்த மிஷினை பற்றி ட்ரைனிங் நீங்கள் எடுத்துக்கணும். சேம் இதே மிஷினில் ட்ரைனிங் எடுத்துக்கணும். டிசைன் எப்படி இதில் அப்லோட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து த்ரெட்டெல்லாம் எப்படி செட் பண்ணணும், மெட்டீரியல் ஃபிட்டிங் எந்த அளவுக்கு லூஸ் டைட் வரணும் அப்படின்ட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 20 days ஆகுது நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரியும். இந்த மிஷின் லோ பட்ஜெட்டில் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நார்த் சைட்லேருந்து வாங்கியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ அவங்க வாங்கினவங்க எனக்கு கால் பண்ணி, மேம் இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது, சர்வீஸ் வந்து குயிக்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்ருக்கு. சப்போஸ் நீங்கள் மிஷின் வந்து லோக்கல்லே நம்ம எடுக்கலாம் அப்படின்னாலும் அந்த கம்பெனி வந்து கரெக்டான சர்வீஸ் கொடுக்குற கம்பெனியா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். நார்மலாகவே வந்து ஒரு நார்மல் மிஷின், அம்பர்லா மிஷின் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 thousand நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு ஏகப்பட்ட என்கொயரி பண்ணுறோம் நம்ம. இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் நீங்கள் ஒரு 3 to 4 lakhs வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங்கும் சரி, நீங்கள் என்ன ஏதுன்னு என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நார்மல் ஃபேமிலி, அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 to 4 lakhs அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு தான். இப்போ அந்த அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களோட மொத்தமாக வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஆனால் மிஷின் எடுக்கணும், எனக்கு ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லோன்லாம் வந்துட்டு என்ன மாதிரி போகலாம் அப்படிங்கிற நீங்கள் ஐடியாஸ் வந்து நீங்கள் நிறைய கேட்டுக்கணும். ஒரு சில மிஷின் சேல்ஸ் பண்ணுற கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா லோன் அவைலபிளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு நீங்கள் பார்த்துட்டு உங்களோட சிபில் ஸ்கோர் கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்னு செக் பண்ணிவிட்டு லோன் மூலியமாக கூட நீங்கள் போய்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் லோன் மூலியம் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும்போது மந்த்லி வந்து இப்போ ஒரு 4 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி உங்களால் எந்த அளவுக்கு இன்கம் எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் கால்குலேஷன் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிஷின் போட்ட உடனே வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து ஃபுல் ஆர்டர் வராது. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு 3 month ஆகுது, மினிமம் 3 month ஆகுது ஆகும். அது வரைக்கும் நீங்கள் கேபிட்டல், அதாவது ரன்னிங் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் என்ன மாதிரிலாம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த மிஷின் எடுக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து சர்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா லோக்கலில் வந்துட்டு உடனடியாக வந்து சர்வீஸ் எப்படி கரெக்டாக கொடுக்குறாங்க, இல்லை என்ன மாதிரி சொன்ன டைமில் டெலிவரி கரெக்டாக பண்ணுறாங்களா, ட்ரைனிங் எப்படி இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த மிஷின் போட்டு நான் பிஸ்னஸாக வந்து நான் கொண்டு போகணும், எனக்கு வந்து கெயிட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு என்ன மாதிரி எல்லாம் கொண்டுட்டு போகலாம், இல்லை மல்டி இன்கம் என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டெய்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் இந்த என்கொயரிஸ் ஒரு 5 minimum 5 calls ஆகுது எனக்கு வந்துடுது. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க இந்த மிஷின் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எடுத்தால் நம்ம இந்த பிஸ்னஸை கரெக்டாக கொண்டு வந்துடுவோமா, என்ன மாதிரி வந்து இதில் இன்கம் எடுக்க முடியும், இதில் என்ன மாதிரி எல்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டி என்ன மாதிரி இருக்குங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியல. எம்ப்ராய்டரி மிஷின் போட்டு நான் வந்து பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்த்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.